நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம். போர் நடைபெற்று வரும் இஸ்ரேலிலிருந்து மீட்கப்பட்ட இந்தியர்களில் தமிழகத்தைச் சேர்ந்த 17 பேர் சென்னை விமான நிலையம் வந்தடைந்துள்ளனர். அவர்கள் செய்தியாளர்களாங்க, அவங்களும் பாதுகாப்பான நிலையில் இருக்கிறதுனால இப்ப வரல. இதுக்கு அடுத்த பிளைட்ல தேவைப்பட்டா அவங்க இங்க அப்ரோச் பண்ண வருவாங்க. எங்களுக்கு இந்த முயற்சி எடுத்த இந்திய அரசுக்கும் மற்றும் தமிழக அரசுக்கும் மாணவர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். சார், அங்கே போர் வந்து முதல் 3 நாட்கள் மட்டும்தான் உள்நாட்டுக்குள்ளே பிரச்சனை இருந்தது. அந்த உள்நாட்டு பிரச்சனைகள் எதனாலன்னா, அந்த தீவிரவாதிகள்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து உள்ளுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகிட்டாங்க. அந்த 3 நாள் அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி ஃபைட் நடந்தது. இப்போ ஓரளவுக்கு அந்த இன்டர்னல் செக்யூரிட்டி ப்ரொடெக்ட் ஆகிடுச்சு 100%. அதனால் பார்டரில் தான் இஷ்யூஸ் இருக்குது. எப்படி இருந்தாலும் அந்த காசா ஸ்ட்ரிப்லேருந்து சில ராக்கெட்ஸ் வந்து அடிக்கடி எல்லா பகுதிகளையும் ரேண்டமாக டார்கெட் பண்ணி வந்துகிட்டே இருக்குது. குறிப்பாக டெல்லவியூ இந்த ஏர்போர்ட் இருக்கக்கூடிய சிட்டி, பீர் ஷேவான்னு சொல்லக்கூடிய சவுத் பகுதி, காசா பகுதிகளில் தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல்கள் இருந்துகிட்டே இருக்கு. அதை வந்து அவங்க அந்த அயன் டாம்ங்கிற ஒரு அந்த டெக்னாலஜி வச்சு எல்லா ராக்கெட்ஸையும் போதுமான அளவு அழிச்சிடுறாங்க. பாதுகாப்பு ரொம்ப இருக்கு. இருந்தாலும் நம்மளுக்கு அது ரொம்ப புதுமையான சூழ்நிலைங்கிறதுனால கொஞ்சம் பயம் ஏற்பட்டது. அதுவும் யுத்தம் தொடர்ந்து நீடிக்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்ததுனால உடனே வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது சார். ரமேஷ்குமார், பென்குரியான் பல்கலைக்கழகம், ஆராய்ச்சியாளர். போர் நடைபெற்று வரும் இஸ்ரேலிலிருந்து மீட்கப்பட்ட இந்தியர்களில் தமிழகத்தைச் சேர்ந்த 17 பேர் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். தற்போது அவர்கள் செய்தியாளர்கள் சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். அதில் தொடர்ந்து எல்லைப் பகுதியில் போர் பதற்றம் நீடித்து வருவதால் தமிழகத்திற்கு வந்து சேர்ந்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருந்தனர். நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம்.